Hai, Sauku Marathu Adile, Sunny Leone Madile, Puliya Marathu Adile, Puspalatha Madile, Numan Jok Madile, Arpuda, itu irukku illa, Sunny Leone enga avanga dhaan paaka vandhen. Patingnya, seperti Vandura aku nu konsenar telah. Ibu loper waiting lirikang ya, uanglo Maria tan, anglo katro nih, warna nadi cirking anggo kuda. Ama. So, nih soalnya nggak tahu betul peti. Rombo superane orang experience anggo kuda panade performance dance lah nangga. Nanggolno actually onde itu mulai nana TV lah solir pah, Sauku Marathu Adile, Sunny Leone Madile ente. Ana anggo Sunny Leone kuda nama nadi kem bodo rombo orang happy ande. Superan orang dance taruh mau ramblege stepu mandiri. Anggo arah dapateh. Analognya tak serapal. Iya, prime nih nggak marker orangnya, step karakter orang orangnya ada. Dance sih, bangun kurang orang mau ambil kayak kalau waduh nolnya. Ah, adanya lah. Ama, ada banyak aja. Nallah nih. Nallah, orang jalian nih, orang shooting spotnya, orang orang comedy orang, Sadis orang orangnya, nama Ramesh telak, Arjun, எல்லாரும் இருந்தாங்க ரொம்ப ஜாலியா இருந்தது மொட்டை ராஜேந்திரன் ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அப்படியா? ஐயோ மொட்டை ராஜேந்திரன் தான் சன்னி லியோனியை வரவைப்பாரு. ஆமா அவரோட மியூசிக்கை கேட்டு தான் வருவாங்க சன்னி லியோன். அந்த அளவுக்கு ஒரு வித்வானா நடிச்சிருக்காரு. ஒரு புல்லாங்குயில் வித்வானா இருக்காரு படத்துல. ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா நிறைய எலி இருந்துதான். செம்ம எலி தொல்லை. மருந்து அடிச்சு பாத்துருக்காங்க. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. எலி வந்து அந்த கம்பெனியை விட்டு போகவே இல்லையா. நேரா என்ன பண்ணிருக்காங்க சன்னி லியோனை கூட்டு வந்திருக்காங்க. சன்னி லியோன் வந்த உடனே எல்லா எலியும் ஓடிச்சான். ஏன்? ஏன்னா சன்னி லியோன் கேட் வாக்ல வந்தாங்களாம். அதான் எலிலாம் ஓடிச்சான். இது வந்து நீங்க அவங்க கிட்டே சொன்னீங்களா? அவங்க கிட்ட சொல்லலாம்னு பார்த்தேன். எலிக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியல. அதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த கம்பெனி எலி தொல் அது கரெக்டா வரல. ஆனா அவங்க வந்தா கண்டிப்பா சொல்லுவேன் நான். அவங்க வந்துருவாங்க கொஞ்ச நேரத்துல. அதனால அதை நீங்க ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க இங்கிலீஷ்ல. கண்டிப்பா. ஓகேங்களா? அதை சொல்லிடுங்க. அப்புறம் ஏதாவது ஒரு பேய் ஜோக் சொல்லுங்களேன் நம்ம ஆடியன்ஸ்ல அப்படியே பயந்துறணும் அந்த ஜோக் சொல்லுங்க. பேய் ஜோக். ஓ மை கோஸ்ட்காக ஒரு பேய் ஜோக். நீங்க நிறைய பேய் பார்த்துருப்பீங்க. பேய்லாம் பார்த்தீங்கன்னா காட்டில் இருக்கும் வீட்டில் இருக்கும் எங்கெங்கே இருக்கும் பேய். ஆனால் ஒரு பேய் என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஏடிஎம் வாசல்லே படுத்துட்டு இருந்தான் ஒரு பேய். ஏன்னா அது பண பேயா. எப்போ பணம் எடுப்பாங்க எப்போ எடுக்கலான்ட்டு பணத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தான். ஓகேவா? இன்னும் வேற எதாவது பெட்டரா சொல்லுவா. நல்லா இருந்துச்சு. ஆமா என்ன? இன்னொன்னு வேற ட்ரை பண்ணுவா. அது நல்லா இருந்ததுன்னு இன்னொன்னு கேட்கல. ரெண்டாவது நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில கேக்குறாங்க. அது ஃபுல்ஃபில் பண்றீ. நீ பாத்தல ஹாப்பி ஆயிடாத. நீ சொல்ல யாருக்கு மச்சான் துணையா? 100 ஜோக் சொல்லும்போது ஒரு ஜோக் மிஸ் ஆவறது இயல்பு தானே. இல்ல ரெண்டா வர்க் அவுட் ஆகும். பெரிய கை தட்டல் கொடுங்க சீரியஸா. நீ ஜோக் சொல்றது சாதா விஷயம் கிடையாது. நீ சொல்லுமாமா. ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான்? சன்னி லியோன் வராங்க. ஒரு செலிப்ரேஷன் பண்ணனும் சொல்லிட்டு கேக் ஆர்டர் பண்ணலாம்னு பேக்கரிக்கு போயிருக்காங்க. பேக்கரியில போயிட்டு கடைக்காரன் கிட்ட கேக் கேட்டிருக்கான். அது கடைக்காரனா சொல்லிருக்கான் கேக் வேணும்னா பாஸ்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிருக்கான். ஏன்னா அது பிளைன் கேக்கா பாஸ்போர்ட்டுக்கு தான் கொடுப்பாங்களாம். ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான் புதுசா ஒரு செல்லு வாங்கிட்டு இருக்காங்க. செல்லு புது செல்லு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கான். அப்படியே அந்த செல்லை ஓபன் பண்ணவே இல்லை. ரொம்ப நேரமா அந்த செல்லை பார்த்துக்கிட்டே இருந்தானா. ஏன்னா அது பார்சல் தான். அதான் பார்த்துக்கிட்டே இருந்தானா. சன்னி லியோன் அவர்கள் உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா? சன்னி லியோன் பேசினாங்க. எனக்கு தான் புரியல என்ன சொன்னாங்க. நான் புரிய வைக்கிறேன் சொல்லுங்க என்ன பேசினாங்க. இப்போ ரெக்கார்ட் பண்ணு தம்பி. ஏதாவது ஒன்று கிடைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கப்பா. Thank you today you looking so smart. யார் அந்த அம்மா சொல்லுங்க. ஜோக் கேட்ட தம்பி கரெக்ட் பண்ணியா ஜோக். கேக்குங்களா ஜோக் ரெக்கார்ட் பண்ணுங்க. யா நீ இத்தனை பேய் ஜோக் சொல்றதுக்கு இத ஃபர்ஸ்ட் டே சொல்லினா அந்த பையன் ஃபோனே ஆஃப் பண்ணிருப்பான். உண்மையா சொன்னா இது டார்லிங் நீ அவங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டது மச்சான். உண்மையா சொன்னது என்ன? உண்மையா ஏதோ சொல்லுங்க. அவங்க பேசுறாங்க ஹாய் அந்த ஒரு வார்த்தை ஹாய் சொல்லிருக்காங்க பாய் சொல்லிருக்காங்க. ஏங்க சன்னி லியோன் ஒரு பையனை பார்த்து ஹாய் சொல்றது எவ்வளவு பெரிய விஷயங்க. யோசிச்சு பாருங்க. ரஷ்யால இருந்து வந்து சொல்லிட்டு போறாங்க எனக்கு ஹாய். அதுக்காக சொல்லுங்க வந்தாங்க அதனால பாத்துட்டேன்னு சொல்லிருக்காங்க. பட் ரொம்ப சந்தோஷம். பட் சீரியஸ்லி இந்த படத்துல உங்களோட மேஜிக் பாக்குறதுக்காக நாங்க வெயிட்டிங்ல இருக்கோம். Thank you so much டார்லிங். தேங்க்யூ. தங்கதுரை விளம்பரம். நாங்க இப்ப கிளம்புறோம்.